ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நம்ம சேனலின் புதிய ஒரு வீடியோவுடன் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ஓல படக்கம். படக்கம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது கேரளால பட்டாசுக்கு தான் படக்கம்னு சொல்லுவாங்க. ஓல படக்கம்னு என்னன்னா ஓல பட்டாசு தான் இங்க வந்து சிக்கன் அதாவது ஓல படக்கம்னு சொல்றாங்க. நம்ம அதே மாதிரி மத்தியில் இன்னைக்கு சிக்கனை வச்சு ஒன்று பண்ண போறோம். அதாவது நம்ம வெறுப்பு கொடுத்தெல்லாம் போறது கிடையாது, நம்ம வாயில போட்டுதான் கொடுத்த போறோம். அதாவது நம்ம சாப்பிட போறதுன்னா அப்படி கொடுத்த போறோம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அப்ப எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிருக்கோம், ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போலாமே ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவை ஒரு 6 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், கூடவே தேவையான அளவு உப்பு. மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா தேன். அப்புறம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா தண்ணி எதுவும் ஊற்றாமல் நீங்கள் ஒரு 1/4 கப் தேங்காய் பால் ஊற்றணும். தண்ணி சுத்தமாக சேரவே கூடாது இதில். அப்புறம் போன்லெஸ் சிக்கனாக பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவி இதில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமான பொருள் நமக்கு தேவைப்படுறது ரம்பயிர். இது எங்கள் வீட்டில் நான் நட்டு வளர்த்துறேன், இது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இதில் நமக்கு இதை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக நம்ம ஓலை அதாவது அந்த ஓலை படக்கம் சிக்கன் அதை நம்ம பண்ண போகிறோம். அது நம்ம கொஞ்சம் இலையை எடுத்துக்கலாம், ரொம்ப பெரிய இலையை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லென்த் கரெக்டாக இருக்கும், அப்போ வந்து மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இலையை வாட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சுருட்டும் போது இலை உடையாமல் இருக்கும். இலையை நல்லா வாட்டி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா அதை நான் மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்செடுத்து ஒரு பீஸ் சிக்கன் வச்சதுக்கப்புறமா தீபாவளிக்கு ஓலப்பட்டாசு நம்ம எப்படி மடிச்செடுப்போமோ அதே மாதிரி மடிச்செடுத்துக்கணும். அது உங்களுக்கு தெரியலனாலும் ஓகே, நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணாலே போதும். திருப்பி 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 ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கடைசியில் இருக்கிற இலையை வந்து நீங்கள் அப்படியே சொருவி எடுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் சொருவணும். கடைசி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு முயலோட காது மாதிரி இருக்கும் பாருங்களேன். முதல்ல பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைம் போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1-2 பண்ணதுக்கப்புறமா ஈஸியாக வரும். நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள், ரொம்பவும் ஈஸியாக வரும். அவ்வளோதான், இழுத்து விட்டு அப்படியே பார்க்குறதுக்கு முயலோட காது மாதிரியே இருக்குதா என்ன? அப்படி தானே இருக்குது. நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பு நீங்கள் பற்ற வைக்கணும், ஒரு கடையை எடுத்து வைக்கணும். குறையா 1/4 லிட்டர் பாமாயில் ஊற்றுறேன். வெள்ளை கலர் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, டைம் போக 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 பாமாயிலோட கலரே என்ன நிறத்துக்கு மாறிடும். அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓலை பட்டாசை அதாவது ஓலை படக்கம் சிக்கனை நம்ம தூக்கி எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா பொறிச்சு எடுக்கிறோம். போடும்போது செம வாசனை வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா ரம்பயிர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்கும். நல்லா முறிய விடணும், அதாவது வெளியில் இருக்கிற அந்த இலையை வந்து நல்லா முறிய விட்டு இந்த ஸ்டேஜ் ஆகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த இலையெல்லாம் வந்து கிரன்ச்சி சவுண்ட் அதாவது டக்கு டக்கு டக்குன்னு இதில் உடஞ்சி போயிடும், ரொம்பவே கஷ்டமாகலாம் இருக்காது. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மேல் தோலில் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கும். வா பார்க்குறதே செம்மையாக இருக்குது, பல்பு மாதிரி இருக்குது, அப்படியே பிதுக்கும்போது ஜூசி மாதிரி இருக்குது. அப்படியே காய்ஸ் அவங்க இப்போ போய் சாப்பிட்டு காட்டலான்னு பார்த்தா மழை பெய்யுது, அதனால தான் நான் வந்து கீழே வந்துட்டேன். இருந்தாலும் ஷேர்கேஸ் பக்கத்தில் மொபைல் இருக்குது, இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இதுதான் பார்த்தா தெரியுதா, எகத்துக்கு இருட்டிடுச்சு. ஐ வெரி வெரி சாரி. இருந்தாலும் உங்களுக்கு லைட் போட்டு ஒன்று காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டு, வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூப்பராக இருக்குது, ஹனி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச எல்லாரும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறண்ணா அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் விஷயம். கேமராமேன் நந்து சைனிங் யூ அவுட்.